இன்னும் கூட பெரிய இடத்துல வச்சிருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கு, முதல்ல அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய மனசு பெருசு, இருக்கிற இடம் சிறிது. இதுக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட் எல்லாம் வாசல்ல நடந்தது, இது உள்ள நடக்குது. இதுதான் அத்தாரிட்டேட்டிவ் பிரஸ் மீட் அபவுட் விஸ்வரூபம். வேற விஷயங்கள்லாம் வெளியே பேசலாம். என் பொருள், என் சொத்தை பத்தி பேசுறது இங்கே ராஜ்கமல் உங்களுக்கு சொல்லும், அதை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து செல்வீர்கள். கடந்த சில மாதங்களாக, வாரங்களாக ஏற்பட்டு வரும் குழப்பங்கள், எனக்கு விடப்பட்டு இருக்கும் மிரட்டல்கள், அறிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அமைதியாக நான் செய்யும் வேலை நியாயமான வியாபாரம் என்பதை தெரிந்து கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதன் சட்ட விவகாரங்களையும் அறிந்து கொண்டுதான் நான் இதை செய்திருக்கிறேன். இது புது வழி, என் சுயநலத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட தனி வழி அல்ல, இது புது வழி. நாளை இது பொது வழியாகும். புதிய ஊடகங்களை பார்த்து மிரளுவது என்பது புதிதல்ல. இதுக்கு முன்னாடி சேட்டலைட் டிவி வந்தபோது இதே மாதிரி அமக்கலங்கள் செய்தார்கள். அன்று வர்த்தகத்தில் டைரக்டாக நாங்கள் இறங்காததுனால பதட்டங்கள் இல்லை. இன்று வர்த்தகம் பேசுகிறது, அதன் பிரதிநிதியாக நான் நின்று கொண்டு இங்கே பேசுகிறேன். இந்த டிடிஎச் என்ற முறை பிசகானதல்ல, யாரையும் கீழே தள்ளிவிடாது. இந்த கேமராக்கள் இல்லாத போது முன்பெல்லாம் 16mm கேமராவில் நியூஸ் போயிட்டு இருந்தது, இப்போ அது வந்து டிஜிட்டல் கேமராவாக மாறி இருக்கு. நீங்கள் எழுதும் பேனாக்களும் எல்லா பொருட்களுமே மாறிவிட்டன. ஊடகத்திற்கு ஏற்ப அவை மாறிக்கொண்டு வருகின்றன. இந்த மாற்றத்தை, இந்த விஞ்ஞான மாற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. நியாயமான வியாபாரம் செய்திருக்கிறேன். என்னுடைய எக்ஸிபிட்டர்ஸுக்கு, திரையரங்க உரிமையாளர்களுக்கு எந்த பாதகமும் வராமல் செய்யப்பட்டிருக்கும் இந்த வியாபாரத்தை தடுப்பதற்கு அதிகாரம் என்பது யாருக்கும் இல்லை. இந்த படத்தில் வரும் பாட்டை நான் சொல்லி காட்டினால் உங்களுக்கு புரியும். இசை வெளியாகிவிட்டது, யார் என்று புரிகிறதா? இவன் டி என்று தெரிகிறதா? தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா? யாருக்கும் அடிமை இல்லை, இவன் யாருக்கும் அரசன் இல்லை. இதுதான் நான் சொல்ல வரேன். பாட்டிலையும் அதை தான் சொல்லியிருக்கு. கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதையே தான் நானும் சொல்ல வரேன். இது நேர்மையாக நடத்தப்படும் தொழில், இதற்கு மிரட்டல் விடுக்கும் கூடாது என்பது என்னுடைய எண்ணம். வேண்டுகோள், அறிக்கை அப்படிலாம் சொன்னேன்னா குழப்பங்கள் வருது. என்னுடைய வியாபாரத்திற்கான அஸ்திவாரத்தை அமைத்து கொள்ளும் உரிமை எனக்கு இருக்கிறது. இங்கே என் மீது அறிக்கை விட்டவர்கள் பால் நான் விடுத்த நோட்டீஸ் இங்கே இருக்கிறது, வழக்கு போடணும். இது இந்த அறிக்கை நோட்டீஸாக என்னுடைய வக்கீல் சதீஷ் பராசரன் அவர்கள், இந்த அசோசியேஷனில் பொறுப்பில் இருப்பவர்கள் பால் தொடுக்கப்பட்ட வக்கீல் நோட்டீஸ். வழக்கம் தொடரும் தேவைப்பட்டால். இதில் ஒரே ஒரு இது, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். எல்லாருக்கும் சமதளத்தில் தங்கள் வாய்ப்புகளை தேடிக்கொள்ளும் ஒரு லெவல் பிளே கிரவுண்ட் என்று சொல்வார்களே, அதை ஏற்படுத்தி கொடுக்கும் காம்படிஷன் ஃபேராக இருக்க வேண்டும் என்பதை நினைத்து அரசாங்கம் ஏற்படுத்திய சென்ட்ரல் பாடி இந்த இது. இதில் ஆங்கிலத்தில் படிக்கிறேன், அது தமிழாக்கம் நீங்களே பண்ணீங்க, என்னுடைய தமிழாக்கம் தவறாக இருந்து விடக்கூடாது. The findings of the Honorable CCI are squarely applicable to the facts of the present case and fully binding on each of your notices, and in light of the above judgment of the CCI, the action taken by you in passing the resolution dated 2012 is in deliberate disregard of the law laid down by the statutory regulator. Please note that under the provisions of the Act, the penalties would not only visit the association and the persons associated therewith, but also persons involved in such abuse
with the discretion to levy a penalty up to 10% of the average turnover for the last three preceding financial years upon such persons. அதாவது இது அவங்க செய்திருக்கிறது இந்த அரசு ரெகுலேட்டருக்கு எதிரான ஒரு செயல். இவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கு நிரூபணத்திற்கு நீங்கள் உங்கள் பத்திரிகையில் வந்த செய்திகளே நிரூபணம் போதுமானது. இவர்களுடைய மொத்த வருவாய், அதாவது இவங்களுக்கு வரி கட்டினது போக இல்லை, டேர்ன் ஓவர் மொத்த வரவு என்னவாக இருக்கிறதோ அதில் மூன்று வருடங்கள் பிந்தைய கணக்கை எடுத்துக்கொண்டு அதில் 10% பெனாலிட்டியாக அவர்கள் மீது போடப்படும். 15 கோடி சம்பாதிக்கிறவங்களா இருந்தா 3 வருஷம் 15 கோடி சம்பாதிச்சிருந்தீங்கன்னா 45 கோடியில 10% 4.5 கோடி கொடுக்க வேண்டியிருக்கும். 100 கோடி சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அதே 10% கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது 100 கோடி வருஷம் சம்பாதித்திருந்தால் அந்த 300ல 10% கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்களுக்கும் சட்ட வல்லுநர்கள் தெரிந்தவர்கள் இருப்பார்கள், அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு இதில் இருக்கும் நியாயத்தை. இது சட்டத்துப்படி. நேத்தி வந்து எங்கிட்ட சில வேண்டுகோள்களை விடுத்தார்கள். இது வந்து சட்டப்படி நான் எடுத்த ஒரு முடிவு. நேசப்படி நியாயப்படி நான் எடுத்த முடிவு என்னங்கிறத நான் சொல்றேன். என்னுடைய சௌகரியத்திற்காக ரிலீஸை தள்ளி வச்சிருக்கேன், யாருடைய ஆணைப்படி அல்ல. தெலுங்கில் இதே தேதிகளில் படம் வருகிறதும் இன்னும் எங்களுக்கு போதிய அவகாசம் டிடிஎச் கொடுக்கப்படவில்லை என்பதும் என்னுடைய டிடிஎச் பார்ட்னர்ஸை நான் கைவிடப் போவது இல்லை. டிடிஎச்சில் படம் வரும். இண்டஸ்ட்ரி நலன் கருதி என்னுடைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பிரீமியருங்கிறத மாற்றி அதே தேதியில் வர வையுங்கள் என்று சொல்கிறார்கள். இது நலம் பயக்குமெனில் யோசித்து அந்த முடிவையும் எடுப்பேன். இந்த முடிவை எடுக்க வேண்டியது நானாக இருக்க வேண்டும். காரணம், இது என்னுடைய பொருள், இது எனது அங்காடி, அவர்களதும் தான், ஆனால் பொருள் எனது. இதை விற்கும் பொறுப்பும் அருகதையும் எனக்கு மட்டுமே இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, இந்த படத்தின் ரிலீஸ் தேதியை நான் அறிவிப்பேன். வேறு எக்ஸிபிட்டர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நியாயமான முறையில் தொழில் செய்யும் எனக்கு உதவிகள் அளிக்க அவர்கள் முன்வருவார்கள், என்னுடன் பங்காளிகளாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கும் இந்த அழைப்பை விடுக்கிறேன். நியாயமான ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறோம், அதை யாரும் தடை செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையின் பேரில் இதை நான் எடுக்கும் முடிவு. தவிர இங்கே இது டிடிஎச் பத்தினது. டிடிஎச்சில் இந்த படத்தை டைரக்ட் டு ஹோம் என்பதற்கு மட்டும்தான் லைசன்ஸ் இருக்கிறது. அந்த டிடிஎச் தளங்களுக்கு, அது சன்னாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், வீடியோகானாக இருக்கட்டும், டிஷ்ஷாக இருக்கட்டும், டிடிஎச் என்பது டைரக்ட் டு ஹோம், அதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு அந்த லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை கேபிள் மூலமாகவோ ரெஸ்டாரண்ட்ஸ் மூலமாகவோ வெளியிடுவது சட்டவிரோதம். எங்கள் கான்ட்ராக்டிலும் அப்படித்தான் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஸோ கிளப், கல்யாண மண்டபம், ஈசிஆர் ரெஸ்டாரண்ட், ஓஎம்ஆர் ரெஸ்டாரண்ட்டில் போடுவது சட்டவிரோதமானது. இப்போ என்னுடைய அனுமதி இல்லாமல் டிக்கெட்லாம் போட்டு விற்றவங்களுக்கு நாளைக்கு இருக்கு, அது பொதுமக்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு, அது சட்டவிரோதம், அது செய்யாதீர்கள். இதுதான் நான் அன்பு வேண்டுகோள். அவங்க வீட்டில் போய் பார்த்துக்கிட்டோம், இது சட்டவிரோதம். இதற்கு உதவியாக அரசாங்கம் கண்டிப்பாய் துணை நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சட்டம் அதன் போக்கில் செயல்படும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது.
இது கேட்க வேண்டிய தேவை கூட எனக்கு இல்லாமல் அவர்கள் முன் வந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என் படம் நன்றாக வந்திருக்கிறது என்ற அகந்தை இல்லாத நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அதன் வெற்றியை தடை செய்ய படம் பிடிக்கலன்னு சொல்ற ரசிகர்களால் தான் முடியுமே தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் இத்தனை வருடம் உழைத்திருக்கிறோம். என்னுடைய உழைப்பு இது எந்தெந்த விதத்தெல்லாம் தூண்டி விட விடமே தூண்டி பார்த்தாங்க, நடக்கலை. இப்போ இங்கே வந்திருக்கு, இது நடக்கும், வெற்றிகரமாக நடக்கும். அதற்கு துணை புரியும் ஊடகங்களாக நீங்கள்